தாய்தந்தை சொல்லை தட்டிச் சென்ற ரோஜாக்கள் ஒருபுறம், கட்டிய கணவனால் கசக்கப்பட்ட ரோஜாக்கள் இன்னொருபுறம், மனநோயாளியாக இருந்தும் மறுவாழ்வு பெற்ற ரோஜாக்கள் மற்றொருபுறம், இப்படி உள்ளத்தால் உதிர்ந்த ரோஜாக்களின் கதை இளமை ரோஜாக்கள். நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சார், உங்களை பார்க்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. வரச்சுல்ல. சரி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ. ஐம் திவாகர், இவங்க டாக்டர் ரேகா. ஓஹோ, உங்களை பத்தி டாக்டர் ஹரி இப்பதான் ஃபோன் பண்ணாரு. நீங்க ஏதோ ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னீங்களாமே. எஸ் சார், மனநோயாளிகளை பத்தி ஒரு ஆராய்ச்சியை தனியா பண்ணலாம் இருக்கேன். வெரி குட் சார். இவர் விரும்புறதே குறிப்பா பெண்கள் மனநல குறைவ பத்தி தான். தப்பு இல்லையே. தட்ஸ் ரைட். நம்ம சமூகத்திலேயே அதிகமா மனநோயால பாதிக்கப்படுறவங்க பெண்கள் தாங்கிறது என்னோட கணிப்பு. நோனோ, அப்படி இல்ல. மென்டல் டிசார்டர் எல்லாருக்கும் பொதுவானது. மத்தவங்களுக்கு வரத விட பெண்களுக்கு வர மனநோய் தான் ரொம்ப கொடூரம்னு நான் நினைக்கிறேன். டெய்லி பேப்பரை பார்த்தா பிரச்சனை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிறதுல பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதுக்கு காரணம் ஒரு வித மன உளைச்சல் தான். எஸ், ஆமா. கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் சுகன்யா வர சொல்லு. சரி சார். டாக்டர் சுகன்யா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நல்ல டாக்டர். பேஷன்ஸ் கிட்ட அன்பா நடந்துக்கிறதுல அவங்களுக்கு நிகரா வேற யாருமே இல்ல. டாக்டர் திவாகர். ஹலோ. டாக்டர் ரேகா. ஹலோ. இங்க நம்ம ஹாஸ்பிடல்ல ஒரு ரிசர்ச்சுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்க எல்லா பேஷண்ட்ஸையும் அறிமுகப்படுத்துங்க. ஓகே டாக்டர். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ டாக்டர். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். வாங்க. இந்த செல்ல இருக்கிற பொண்ணு பேரு சரஸ்வதி. இவ புருஷன் இவளை ஏமாத்திட்டு இன்னொருத்தையோட ஓடி போயிட்டான். என்ன சொன்ன? எனக்கு ஒரு குழந்தைய குடுத்துட்டு நீ இன்னொருத்தோட ஓடிட்டியா? உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன்டா. என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தோட ஓடி போயிட்டியா? இந்த பொ
பொண்ணு பேரு சுந்தரி. நினைக்கிறீங்களா? हेलो आशा, मेनी मेनी हैप्पी रिटर्न्स ऑफ द डे. சிங்கிள் ஃபேமிலி தாங்களா இல்லையா திவாகர்? சிங்கிள் ஃபேமிலி ஆகுது, டபுள் ஃபேமிலி ஆகுது, சிங்கிள் மேன் தான் தங்க போறான். நீங்க சொல்றதை பார்த்தா நான் உங்க கூட தங்கற மாதிரி இல்ல இருக்கு. ஏய், இந்த வேலை எல்லாம் வேணாம், உனக்கு என் கூட தங்கறதுக்கு ஆசை அப்படித்தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, புதுசா தங்க போற இடம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு வந்தேன். ஓகே, ஆசைப்படல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போதும் போதும், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், என்ன ஹாஸ்டல்ல டிராப் பண்ணுங்க. வாங்க, எல்லாம் நான் சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. சரிங்கம்மா. ஹாய் மம்மி. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சாரி மம்மி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த கொஞ்சம் எல்லாம் இங்க வேணாம். வர்ற வழியில தீபக்கோட பைக்ல ரெண்டு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு மம்மி. வர வர உங்க ரெண்டு பேரோட அட்டகாசமும் ஜாஸ்தியா போச்சு. அவன் வரட்டு, நான் பேசிக்கிறேன். மம்மி ஆச்சு, மம்மியோட மருமகன் ஆச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க திருப்தி படுற மாதிரி மேனேஜர் அனுப்பி வச்சிருக்கேன். சந்தோஷம் தானே மம்மி? ஆஷா வந்தாளா? பாவம், உனக்காக அந்த பொண்ணு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவா? அவங்க டேரி திட்டுனதுனால கடைசி நேரத்துல அவ வீட்டுக்கே போயிட்டா. ஹலோ, ஹாய் ஆஷா, நான் ஷீலா பேசுறேன். மெனி மெனி தேங்க்ஸ் ஷீலா, என் பிறந்த நாளைக்கு நீ வருவேன்னு காத்திருந்தேன் பாரு, அதுக்கு ரொம்ப நன்றி ஆஷா. I'm sorry டி. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் சாரி ஒண்ணு கத்து வச்சிருக்கேன். உனக்கும் தீபக் தானே முக்கியம், நான் இல்லையே. ஆஷா பிளீஸ் சொல்றது கேள, உனக்கு ஒரு லவ்வர் இருந்தா நீயும் இப்படிதான் பண்ணிருப்ப, அது ஒண்ணு தாண்டி எனக்கு குறைச்சல். ஹலோ ஹலோ, இந்த நேரம் பார்த்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏ மிஸ்டர், என்ன ஒரு சின்ன ஹெல்ப்? என்ன வேணும்? ஒரு 5 கிலோ பாம் ஆயில் வேணும், தர முடியுமா? கேளிய பாரு, பெரிய கோட வெள்ளலாட்டம். சரி, விஷயத்தை சொல்லுங்க. பெருசான விஷயம் இல்ல சார்,
டயர் பஞ்சர் ஆயிடுச்சு மாத்தி கொடுங்கன்னே ப்ளீஸ் டயர் தான மாத்தி கொடுக்க சொல்றேன் இந்தாங்க சாவி டிக்கில சாக்கி இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா இவ சரியான கல்யாணராம இவ நிறைய பெண்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு ஓடி போயிடுவான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் தொட்டதே இல்லை இதே நிலா சர்வமதமும் சம்மதம் சரோஜா எப்படி இருக்க சரோஜாவ தெரியுமா தெரியும் மாவா இவ பழைய பெருச்சாளியாச்சே இல்ல சரோஜா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது செட்டியாரே எங்களுக்கு ஒரு ஏசி ரூம் கொடுங்க தர்றேன் ஆனா சரோஜா போலீஸ் தொல்லை இன்னைக்கு அதிகமா இருக்குது அதனால எதுக்கு நீ இந்த மஞ்ச கைத்த கட்டிக்க உஷாரான ஆளுதான் செட்டியாரே நீங்க அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான் அவ இவனை மண்டையில போட்டு அடிச்சிட்டான் அதனால இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு கடைசியில அவளே கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டான் என்னம்மா இவ்வளவு தூரம் உங்க தம்பியை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க
எப்ப பார்த்தாலும் ரோஜா பூவை நீட்டிக்கிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி என் பின்னாடியே அலையறான். எங்க அப்பா சுபா வந்து உங்களுக்கு தெரியும்ல. இனிமே இப்படி என் பின்னாடி சுத்தினானா ஹெட் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். இனிமே அவனால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கறேன். நீ போமா. இந்த வயசுலயே காதலா? திரிவேனா? திரிவே! அண்ணு திரிவேனா? அடிக்காதீங்க நீங்க படிக்காம. அப்படியே திரிங்க நீ. அண்ணு ராஸ்கல். திரிவேனா கூட இல்ல. ஐயோ அடிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சே? குழந்தை போட்டு எப்படி அடிக்கறீங்களே? குழந்தை அவன் ராஸ்கல். அந்த மிலிட்டரிக்காரன் பொண்ணு பின்னால காதல் கலந்து அடிச்சிட்டு இருக்கானாம். இவன் தொல்ல தாங்க முடியாம அந்த பொண்ணே வந்து என்கிட்ட சொன்னா. இத அப்பா கிட்ட சொல்லிருந்தா இவனை வெட்டியே போட்டுப்பார். மறுபடியும் கம்ப்ளைண்ட் வந்தது நீ ஒரு வருஷம் வர வேண்டியதுதான். ஜாக்கிரதை. அன்னைக்கு பார்த்தா அதே மிஸ்டர் மெட்ராஸ் தான் இவரு. நீ காலையில வர கலகாமி. காலம் கடந்து வந்தாலும் இந்த கனக சபை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அது கன கச்சிதமா இருக்கும். எந்த வில்லங்கமும் வராது சார். நம்ம கைவசம் ஒரு சிங்கப்பூர் மாப்பிள்ளையே இருக்கான். ஐயா நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே இல்லை. காசு பண்ணலாம் எனக்கு பெருசு இல்ல. முதல் விஷயம் மாப்பிளைய பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம் வீட்டோடு இருக்கிற மாப்பிளையா இருக்கணும். ஓ நீங்க அப்படி வரீங்களா? எனக்கு மாப்பிள்ளையா? இனிமே கல்யாணம் பேச்சு எடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச தொலைச்சிடுவேன். மாப்பிள்ளை வரட்ட நீங்க உட்காருங்கப்பா. எனக்கு மாப்பிள்ள பாக்கிறதுக்கு இவன் யாரு? என்னப்பா சொல்ற? எனக்கு மாப்பிள்ள பாக்க நீங்க ஒன்னும் அலைய வேண்டாம். நானே பாத்துக்குவேன். வசந்தி வசந்தி வர. என்னங்க என்ன ஆச்சரியமா இருக்கு? ஏன் இப்படி கேக்குற? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல உங்க கூட 6 வருஷமா வாழ்ந்தோம். உங்க குணத்தை கூட என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. அதுதான்டி விஜய், எனக்கு எந்த நேரம் எந்த குணம் வருமோ அது எனக்கே தெரியாது. அப்படி இருக்க கூடாதுங்க. நீங்க ஒரு நல்ல கணவரா, நம்ம குழந்தைக்கு நல்ல தகப்பனா இருந்தா அதோட வேற சந்தோஷம் என்னங்க இருக்கு? சரி சரி, சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். ரெடியா? இன்னைக்கு சாப்பாடு ஸ்டார் ஹோட்டல்ல. ஓகே நம்மி. இந்த சாக்லேட் டேடி உனக்கு 10% வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா. போங்க தீபக். அது ஆஷா வரா. இது ஆஷா. நீ பண்ணது டோட்டலி டூ மச். அவனோட அண்ணன் கிட்ட சொன்னது தானே? ஆமா. அவனோட அண்ணன் கிட்ட சொன்னதால அடியோட போச்சு. அதனால விஷத்தை குடிச்சிட்டு ஆபத்தான நிலையில ஆஸ்பத்திரியில இருக்கா. பிளீஸ் எதுக்கும் அவனை போய் பாரு. அவன் என்ன என் மாமன் மகனா? அவனை போய் நான் பாக்குறதுக்கு செத்து தொலையிட்டோம். மயக்கத்துல கூட ஐ லவ் யூ ஆஷா, ஐ லவ் யூ ஆஷா, ஐ லவ் யூ ஆஷான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒருவேளை அவன் உயிர் போறதுக்கு நீ காரணமா இருந்த?
ஆஷா, I love you. I love you, ஆஷா. ஆஷா, I love you. I love you. ஆஷா, I love you. ஆஷா. ஆஷா, நீ, நீ என்ன பார்க்க வந்துட்டியா? எனக்கு தெரியும். நிச்சயமா நீ என்ன பார்க்க வருவேன்னு. Thank you, Asha. Thank you. Asha. In my mission, Raja. சம்மதம் வாங்கறதுக்கு நீ பண்ணின ட்ரிக் இருக்கே. சீக்கிரம் உன்கிட்ட பிடிச்சதே இந்த கோவம் தான். அதுலதான் நீ ஆளையே அசத்திட்ட. போதும், இந்த ஐஸ் வைக்கிறது எல்லாம் என்கிட்ட வேண்டாம். சரி வா, வீட்டுக்கு போலாம். வா. அதுக்குள்ள என்ன அவசரம் ஆச்சா? டைம் ஆயிடுச்சு. வந்ததே இப்பதான். அதுக்குள்ள போகணுமா? ஒண்ணே, இப்ப வர போறியா இல்லையா? ஆஷா, அவங்க பக்கத்தை கொஞ்சம் நடத்துப்பா. மேடம், என்ன நீங்க நடந்து போறீங்க? வழக்கமா வர ஆட்டோ வரல, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. அதான் வாங்க, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல, வாங்க. நிமிக்குட்டி, கம் ஆன் கம் ஆன். ஆட்டோ புறப்படுங்க. கிண்டல் பண்றியா? இன்னொருத்தர ஒரு இடத்துல டிராப் பண்ண வேண்டியிருந்தது, அதான் லேட். ஏது இந்த பேக்? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்தாங்க, மறந்து வச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன திவாகர், ஏதோ புது ரூட்ல போற மாதிரி இருக்கு. சச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வண்டில ஏறி உட்கார், டைம் ஆச்சு. பரப்பலாம் டிரைவர். நான் ஆஸ்பத்திரி போங்க. அப்பனே விக்னேஸ்வரா, நீதான் என்ன காப்பாத்தணும். நிச்சயமா காப்பாத்துவாரு. வசந்தி. என்னங்க என்னங்க இது? நேரம் காலமே கிடையாது உங்களுக்கு. நேரம் காலத்தை பத்தி எங்கிட்ட சொல்றியா? யாரோ பெல் அடிக்கிறாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவசியமா போய் பார்க்கணுமா? பாடி. மணி பத்தாச்சு, இன்னும் காணோம். ஹாய் டாடி. மணி என்னாச்சு தெரியுமா? சாரி அங்கிள், ஆஷா மம்மி சாப்பிடாம போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதான் டைம் ஆச்சு. இந்த மாதிரி வெளியே போறதா இருந்தா சொல்லிட்டு போன்னு இவகிட்ட பல தடவை சொல்லிருக்கேன். சாரி டாடி. இன்னையோட சரி,
இனிமே லேட்டா வர வேலை எல்லாம் வச்சுக்காத. அட்லீஸ்ட் ஒரு போன் ஆவது பண்ணிக்கலாம்ல. போன் பண்ணலாம் தான் நினைச்சோம். ஆனா அது அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுச்சு. அதுக்கு இல்லம்மா, ஓ வீட்டுக்கு தான் போறதா சொல்லிருந்தா. நான் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகணும்? நான் கிளம்புறேன் அங்கிள். ஆ சரிம்மா, பாத்து பத்திரமா போ. பை. போ, போய் படுத்துங்க. வணக்கம். வணக்கம். வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. இது உங்க ஹேண்ட் பேக் தானே? ஆமா. ஆட்டோல மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மத்தியானம் வந்தேன், பெல் அடிச்சேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்பவும் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன். என்ன, மத்தியானத்துல தூங்கிட்டீங்களா? சரி நான் வரேன். இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். வேண்டாங்க, தேங்க்ஸ். ஹாய். நீயா? நீ தங்கி இருக்கிற வீட்டை கண்டுபிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ ஏன் இங்க வந்த? நீங்க சத்தப்பட்டு பேசினா உங்களுக்கு தான் அவமானம். யாராவது கேட்டாங்கன்னா நாங்க லவ்வர்ஸ், நீங்க வர சொல்லிதான் நான் வந்தேன்னு சொல்லுவேன். எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தான். சரி சரி, நான் ஆபீஸ் போறது நேரமாச்சு, நீங்க இருந்து போ. நீ எங்க போனாலும் நானும் அங்க வருவேன், புரியல? பை பை, மீட் அகைன். என்னடி அப்பத்துல இருந்து தேடிட்டு இருக்க? என்ன தேடுற? ஒண்ணும் இல்ல மம்மி, மேட்ச் பாக்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தேன். மேட்ச் பாக்ஸா? எதுக்கு? அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது மம்மி, அதுக்கு தான் எடுத்து வச்சுக்கலாம்னு. அவ்வளவுதானே, என்கிட்ட கேட்க கூடாது? இந்த மம்மினா மம்மி தான். எப்போ வந்தீங்க ஐயா? நீ முத்தம் கொடுத்தியே அப்பவே வந்துட்டேம்மா. நம்ம ஆள் எப்படி இருக்காரு? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. ஐயாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஐயா இது வந்துட்டேயா? வரேம்மா. என்ன, அவ சாப்பிடவில்லையா? இல்லைங்க ஐயா, படிச்சிட்டு இருக்கு, அதனால கூப்பிடல. சரி, அவளுக்கு வேண்டியது எடுத்து வச்சுட்டு நீ வீட்டுக்கு புறப்படு. சரிங்க ஐயா. டிரைவர் நீங்க கிளம்புங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம சின்னம்மாவ ஒரு பையனோட பார்த்தேன். யாரு? தீபக் தானே? யாருன்னு தெரியலம்மா. வயசுக்கு வந்த பொண்ண இப்படி சுத்த விடுறது தப்பம்மா. நீ சரியான பழைய பஞ்சாங்கம். என் மனசுல பட்டத்தை சொன்னேன், நாளைக்கு ஒரு கெட்டவர் வரக்கூடாது பாருங்க. ஐயோ, உன்ன மாதிரி படிக்காத ஜென்மங்களை நாளைக்கு வச்சுக்கதே என் தப்பு. என் பொண்ண பத்தி கவலைப்பட வேண்டியது நானும் அவ அப்பாவும் தான். நாளைக்கு நடக்க போறத நினைச்சா இன்னைக்கு அவ சந்தோஷமா இருக்க முடியுமா? நீ பேசாம உன் வேலையை போய் பார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும்? ரஞ்சித் சாரை பாக்கணும். உங்க பேரு? சைரா பானு. உள்ள போய் பாருங்க. தேங்க்ஸ். சலாம் அலைக்கும். யார் நீங்க? என் பேரு சைரா பானு சார். என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட். ஓகே, டெல் மீ. நான் சொல்றத கேட்டு நீங்க அதிர்ச்சியடைய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தேவதை மாருதி வேன் ஓட்டிட்டு வந்தாலே ஞாபகம் இருக்கா? ஹலோ மிஸ்டர் மெட்ராஸ், நீங்க என் பிடியில இருந்து தப்பவே முடியாது. இது ஆபீஸ் ப்ளீஸ். கரெக்ட்.
என் லவ்வர் மனம் போயிடக்கூடாது. அதனால இப்போதைக்கு நான் போயிடுறேன். ஆனா நாளைக்கு உன்னோட சம்மதத்தை நீ சொல்லிடணும். ஓகே. ஆயா காபி கொண்டா. இதோ கொண்டு வரேம்மா. இதால என்ன நடக்க போதோ? என்ன ராஜா ஒரு மாதிரியா இருக்க? ஆஷா என்னால பிக்னிக் வர முடியாது. ஏன்? அண்ணி சொன்னாங்க வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணன் கிட்ட பணம் கேட்க வேண்டான்னு. பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். எப்படியோ ப்ராப்ளம் இல்லாம ரூம் கிடைச்சது. அப்பா சார் காபி டீ ஏதாவது? எதுவும் வேணாங்க. அப்ப நான் வரேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஐ அம் வெரி ஹாப்பி. இங்க மழையே இல்லையா ஷீலா? ஆட்டோ கூட கிடைக்கிற மாதிரி தெரியல. அதான் அவளை நான் இங்கே ஸ்டே பண்ண சொல்லிட்டேன். அவ உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுறா. அதான் அங்கிள் நான் பேசுறேன். போன் ஆஷாட்ட கூட. சரி அங்கிள். ஹலோ டாடி, நான் ஆஷா பேசுறேன். இங்க ஒரே மழையா இருக்கு, நான் வரணுமா? வேண்டாம் வேண்டாம், நீ காலையில வந்தா போதும். வரவேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி நைட்ல ஸ்டே பண்ற பழக்கத்தை இன்னையோட விட்டுறணும். சரி டாடி. அப்பா தப்பிச்சேன். ஷீலா அம்மா கிட்ட பேச வேண்டாமா? ஐயோ பேசணும். ஹலோ. ஹலோ ஆண்டி, நான் ஆஷா பேசுறேன். பிக்னிக் வந்த இடத்துல ஒரே மழை ஆண்டி. ஆஷா, ஷீலா மழையில நினைச்சா உடம்பு கொத்துக்காதுமா. அவள் அங்கேயே தங்கிட்டு காலையில வர சொல்லு. தேங்க்யூ ஆண்டி. Oh.
ஓ வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க என் பேர் ரஞ்சித் வெரி குட் வெரி குட் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பேசலாமே தாராளமா பேசலாமே உங்க கையில தாங்க என் சந்தோஷமே இருக்கு நான் கொடுத்து வச்சவன் சந்தோஷத்தை நீங்க கக்கவே இல்லையே உங்க பொண்ணு என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான் அப்படியா ஹாப்பி நியூஸ் நீங்க வெடின்னு சொல்லுங்க நாளைக்கே மேரேஜ் இதுக்கு போய் கவலைப்படுறீங்களே என்ன சார் நீங்க இப்படி பேசுறதுனாலதான் உங்க பொண்ணு அப்படி நடந்துக்கிறா இங்க பாருங்க எனக்கு உங்க பொண்ணை கட்டிக்க விருப்பம் இல்ல விருப்பம் இல்லதான் விட்டுடுங்க நோ ப்ராப்ளம் குட் பை உன்ன பாக்க அந்த ராஜ தம்பி வந்திருக்கு சீக்கிரம் வாமா ஐயோ எங்க உனக்காக வெளியில ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காருமா டாடி இருக்காரா போயிட்டாரா ஐயா வெளியில போயிருக்காருமா சரி நீ அவரே ஏன் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லு சரிமா உன்ன பாக்காம என்னால இருக்கவே முடியல எனக்கும் தான் காலம் என்னைக்கு கை கொடுக்குதோ போதும் போதும் அப்பா வர நேராச்சு நீ பொறுப்பிடு குட் மார்னிங் சார் யார் அவ இப்ப வந்துட்டு போனானே அவ யாருன்னு கேக்குறேன் இந்த கிளாஸ் மீட் டேடி கிளாஸ் மட்டும்லாம் கிளாஸ் வரதா வச்சுக்கணும் இங்க எல்லாம் வச்சிக்க கூடாது புரியுதா ஐயா என்னங்கயா இப்ப வந்துட்டு போனானே ஒரு பையன் அவன் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கானா எப்பவாவது ஒரு வாட்டி வருவாங்க ஐயா சரி நீ போ ஆஷா ஒரு சின்ன விஷயத்துல கூட நான் ரொம்ப கண்டிப்பானவன் உனக்கு தெரியும்ல பீ கேர்ஃபுல் எங்க அப்பா கிட்ட சொன்ன நான் பயந்துடுவேன் நினைச்சியா எங்க அப்பா கிட்ட மட்டும் இல்ல அந்த ஆண்டவங்க கிட்ட நீ கம்ப்ளைன்ட் பண்ணாலும் நான் பயப்படவும் மாட்டேன் உன்ன நான் விடவும் மாட்டேன் தவர்மா நீ அடிக்கடி இங்க வரதுனால அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் ஏதேதோ பேசுறாங்க எனக்கு அசிங்கமா இருக்கு யாரு யாரு யார் பேசுறாங்க என்கிட்ட சொல்லுங்க அவங்கள நான் பாத்துக்கறேன் அம்மாடி வேண்டாம் தாயே நான் அந்த ஒம்ப வெல கொடுத்து வாங்கணுமா நீங்க எதை வெல கொடுத்து வாங்கினாலும் சரி ஐ டோன்ட் மைண்ட் ஐயோ என் நிலைமை புரியாம பேசுறீங்க நான் உனக்கு என்னன்னு புரிய வைக்கிறது நீங்க ஒண்ணு எனக்கு புரிய வைக்க வேண்டியதில்ல என்ன புரிஞ்சுக்கலேன்னுதான் நான் வேதனைப்படுறேன் ப்ளீஸ் இங்க இருந்து போயேன் எனக்கு பயமா இருக்கு நீங்க ஒண்ணும் உலகத்திலேயே இல்லாத பேரழக நினைச்சு நான் உங்களை லவ் பண்ணல ஏதோ எனக்கே தெரியாம என் மனசை நான் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன் பாவம் ரொம்ப பயந்துட்டீங்களா சரி இப்போதைக்கு போறேன் மிஸ்டர் மெட்ரா ரொம்ப அவசரப்பட்டு சந்தோஷப்படாதீங்க ஓகே பாய் இந்தாங்க ஐயா ஆயா என்னம்மா ஸ்கூலுக்கு நேரமாச்சு யூனிஃபார்ம் பண்ணிட்டியா பண்ணிட்டேம்மா இதோ கொண்டு வரேன் அம்மா ஸ்கூட்டர் சாவி எங்க அந்த ரூம்ல வச்சிருந்தே இப்ப காணோம் நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் இனிமே நீ ஸ்கூட்டர்ல ஸ்கூலுக்கு போக வேணாம் நானே உன்னை கொண்டு போய் கார்ல டிராப் பண்றேன் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு காதல் வேறு வாழ்க்கை வேறு
உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும், எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பாக்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே காதல்ங்கிற பேச்ச எடுத்து தொலைச்சிருவேன். உனக்கு டிவி ஒரு கேடு. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த காதல் கதை எல்லாத்தையும் மறந்துரு. மறுபடியும் அந்த பொண்ணோட சுத்துறதா நான் கேள்விப்பட்டேன். என்ன ஆசாவை மறக்க முடியாது? என்ன சொன்ன? மறக்க முடியாது. ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். நீ உள்ள தம்பி. என்னங்க இவளுக்கு? நீ கூட செல்லம் தான். இவன் இப்படிதான் பேசுறான். அவ எங்க, இவ எங்க? ராஜா இனிமே ஆஷா கூட பழக்கூடாது, அவ்வளவுதானே? அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல, நீ தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. ஆஷா இல்லாம என்னால வாழ முடியாத. நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. நீ உயிரோட இருந்திருந்தா நிச்சயம் இந்த கல்யாணம் நடத்தி வச்சிருப்ப. அதனால உன் படத்துக்கு முன்னால நாங்க மாலை மாத்திக்கிறோம். இங்க எங்களை ஆசீர்வதிக்கணும். நிச்சயமாக இந்த சமூகத்தில் பேரும் புகழுடன் அன்பு கணவன் மனைவியாக வாழ்ந்து காட்டுவோம் என்ற உறுதியுடன் எங்கள் பயணத்தை தொடர்கிறோம். ஹலோ, எல்லாம் புல்லப்பா, போன வையப்பா, வாங்க வாங்க. இளமை ரோஜாக்களே, உட்காருங்க. ஆமா, நீங்க காதல் ஜோடிகளா இல்ல கான்வென்ட் ஜோடிகளா? சேச்சே, எங்களை பார்த்தா சின்ன பசங்க மாதிரியா தெரியுது. நாங்க ஓட்டுரிமை பெற்றவங்க. ஓஹோ, அதுக்கு இல்லம்மா. அதாவது இந்த காலத்துல சின்ன பசங்க ரூம் எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவே தங்குறானுங்க. அதனாலதான் உங்களை கேட்டேன். பரவாயில்ல, இந்த நோட்ல உங்களோட உண்மையான அட்ரஸ் எழுதிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரூமுக்கு போங்க. சந்தோஷமா இருங்க. ஏண்டா மது, தொழில் செஞ்சு பொழைச்சுக்கன்னு சொன்னா போலீஸ்ல மாட்டிக்கிற அளவுக்கு பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்திரியாமே நீ. டேய், இந்த பெத்த அப்பனுக்கு இல்லாத இந்த பித்து உனக்கு எப்படிடா வந்துச்சு? ரூம் ஃபுல் ஆயிடுச்சு, நீ பாத்துக்க, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். என் பொண்ணுக்கு போதை மருந்து பழக்கம் இருந்ததா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மை இதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க.
ஆமா டாக்டர், ஒரு நாள் பாத்ரூம்ல ஒரு சிரிஞ்ச் இருந்துச்சு. எதுக்குடின்னு கேட்ட, விளையாடுறதுக்குன்னு சொன்னா. பாத்தீங்களா, அது விளையாட்டு பொருள் இல்ல, போதை ஊசி போட்டுக்கதா. புள்ளைங்க கெட்டு போச்சு, புள்ளைங்க கெட்டு போச்சுன்னு சொல்றாங்களே தவிர, பெற்றவங்களோட பொறுப்புணர்ச்சிய அவங்க உணர்ந்துதான் தெரியவே இல்ல. கவலைப்படாதீங்க, இது ஆரம்ப கட்டம்தான். ரெண்டு மாச ட்ரீட்மெண்ட்ல நிச்சயமா கியூர் பண்ணிடலாம். வைஷாலி, வைஷாலி எழுந்திருமா? குடுமா சொன்ன குடு, நான் பாத்துட்டு தரேன். கண்ணாடி போட்டிருக்க. நல்லா இருக்கா வைஷாலி? நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ ரொம்ப கண்ணாடி கொடுத்து. நீ கேட்டு நான் தர மாட்டேன். சரி கண்ணாடி கொடு. எனக்கு வேணும், எனக்கு அது வேணும். நான் உனக்கு வேறு வாங்கி தரேன். போடி கெட்ட பொண்ணு. மிஸ்டர் திவாகர், உங்களை பார்த்ததும் ஏதோ ஒரு ஷாக் சேஞ்ச். பாக்கலாம் வாங்க. ஹலோ கம். என்ன திவாகர், நீங்க ரெடி ஆகலையா? என்ன இல்ல, என்ன இப்படி பண்றீங்க திவாகர்? எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு யாரோட ஃபங்க்ஷன்ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? திவாகர் நான் இப்ப வரேன். உக்காரு. வாங்க அடுத்த செல்லுக்கு போலாம்.
டாக்டர் வைசாலிக்கு எனி சேஞ்ச்? ஆமா சார், திவாகர வைசாலி செல்ல கூட்டிட்டு போனேன். திவாகர பார்த்ததும் வைசாலி ஓடி வந்து கட்டி பிடிச்சா. வாட் டு யூ சே? எனக்கு என்னமோ டாக்டர் திவாகர வச்சு அவளை கியூர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ரஞ்சித்தின் பேர் சொல்லிதான் திவாகரையே கூப்பிடுறா. ஓ அப்படியா? எஸ், திவாகர் மூலமா வைசாலிய நிச்சயம் குணமாக்க முடியும். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இயற்கை அழக சுத்தி காட்டினா சில மாற்றங்கள் ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே திவாகர், வைஷாலிய குணப்படுத்த எந்த நேரத்திலையும் எங்கே உணர்ந்தாலும் நீங்க அழைச்சிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு நீங்க நடந்துகிட்ட விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ரேகா, என்ன சொல்ற? அந்த வைஷாலி பொண்ணுக்காக உயிரையே விடுங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு பேஷண்ட். தோப்பா, டாக்டருக்கு பேஷண்ட் தான் முக்கியம். நீ ஒரு டாக்டர், ஏன் இப்படி நடந்துக்கற? திவாகர், நாம இங்க வந்திருக்கிறது மென்டல் ஹெல்த் ரிசர்ச்சுக்காக. பெண்கள் கூட உறவாடுறதுக்கு இல்ல. என்ன பாரு, என்ன பாரு, பல விதமான பேஷண்ட் கிட்ட அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டா நம்ம ரிசர்ச் சக்சஸ் ஆகும். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? கம் ஆன், ரிலாக்ஸ். எனக்கு குழந்தை பிறக்குமா சார்? எனக்கு பிறக்குமா? பிறந்துடுமா, நல்ல பொண்ணு இல்ல, அமைதியா இருக்கணும். எனக்கு இங்க லா வலிக்குது. ஆஷாவோட பொசிஷன் இப்போ, நாளைக்கு ஆஷாவை மெட்டர்னிட்டி ஹாஸ்பிடல்ல சேர்த்துருங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர் ஜாகிரதையா பாத்தீங்க. சொன்ன நோட் பண்ணி டாக்டர். வணக்கம் சார். ஓ ஷீலா அம்மாவா? உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நவ் ஷீஸ் ஆல் ரைட். இனிமேல் அது ஜாக்கிரதையா இருங்க. செல்லம் கொடுக்கறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு மீறின செல்லம் கட்டுப்பாடு ரெண்டுமே ஆபத்தானது. தப்பு என் மேலதான். தான் இஷ்டத்துக்கு விட்டதுனால சந்தர்ப்ப சூழ்நிலை இவளை போத மருந்துக்கு அடிமையாக்கிடுச்சு. சத்தியமா இனிமே அந்த விஷயத்தை நான் தொட மாட்டேன் சார். வெரி குட். இனிமே நீ நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். ஓகே ஓகே சார். பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா இருக்காமா? இந்தா நீ சாப்பிடுமா. சாப்பிடுமா. ஹாய் ரஞ்சித். ஐயோ என்ன இது? ஏய் வா விடு. என்ன முக்குல வா விடு. வா வா விடு. என்ன பொண்ணு தானே? விடு. என்ன கேக்க வா? நல்ல பொண்ணு இல்ல விடு. என்ன எனக்கு ரஞ்சித் வேணும். கொஞ்சமா அறிவு இருக்கா? பேஷண்ட் நல்லது தெரியாது. நல்ல பொண்ணு இல்ல, கெட்ட பொண்ணு. சரி சரி, அவங்க கெடுக்குறாங்க. நீ தான் நல்ல பொண்ணாச்சே. ஐ நான் நல்ல பொண்ணு தான் சொல்றேனே. நீ நல்ல பொண்ணா? நான் சொல்றதெல்லாம் கேட்க. நீ என்ன கேட்ட? ஓகே போமா. எனக்கு பிஸ்கட் வேணும். நான் வாங்கி தரமா? என்ன மறக்க மாட்டல்ல? மறந்துடாத. நீங்க தானே டாக்டர் திவாகர்? ஆமா. நீங்க என்ன பார்க்கணும்னு டாக்டர் சுகன்யா சொன்னாங்க. ரஞ்சித்ங்கிறவரை கூட்டு வர முடியுமா? சாரி டாக்டர். ஏன் டாக்டர்? வைசாலியருக்கு ஒரே பொண்ணு, அவளுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்தேன். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் மீ, மேனேஜர் ஃப்ரீயா இருக்காரா? நான் போய் பார்க்கலாமா? உள்ள போய் பாருங்க. தேங்க்ஸ். குட் மார்னிங் சார். மார்னிங். உட்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? மிஸ்டர் ரஞ்சித். ஓ மிஸ்டர் மெட்ராஸா? அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கே போயிட்டார. எந்த ஊர் சார்? திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஏதோ வில்லேஜ், அதான் எனக்கு தெரியும். அப்பா ரஞ்சித் எப்படி பார்க்காரு? அவர் பார்த்து நீங்க பேசிட்டீங்களா? இல்லம்மா, அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருமா. அவர் எங்கப்பா போயிருப்பாரு சொல்லுங்கப்பா? திருநெல்வேலி பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஊர் பேர் தெரிஞ்சா அது போதும். இப்ப நீங்க போறீங்களா இல்ல நான் போட்டுமா? நானே போறேம்மா. அலஞ்சதா மிச்சம்? இல்ல நீங்க போய் சொல்றீங்க. நீங்க ஊருக்கே போலப்பா. நீங்க போய் சொல்றீங்க. போய்தான் சொல்றீங்க. அம்மா, ஆபீஸ்ல உள்ளவங்க தப்பான அட்ரஸ் கொடுத்தா என்னமா பண்ண சொல்ற? இல்லப்பா, நீங்க என்ன போய் சொல்லிட்டீங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீங்களே சாப்பிடுங்க. நீங்க என்ன போய் சொல்லிட்டீங்கப்பா? நீங்க என்ன போய் சொல்லிட்டீங்க?
வணக்கம். வாங்க வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். என் பொண்ணோட பிடிவாத குணம் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவ நீங்க இல்லாம வாழ மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். வாங்க. லட்சுமி இதோ வந்துட்டேங்க. She's my wife. நான் சொல்லல ஒரு பொண்ண பத்தி. அந்த பொண்ணோட அப்பா தான் இவரு. வணக்கங்க. வைஷாலி நல்லா இருக்கலா? நல்லா இருக்கமா. பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்க. பேருக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருக்கேன். தீர்க்க சுமங்கலியா இருமா. சரி நீ இப்ப டிஃபன் ரெடி பண்ணு. சரிங்க. தம்பி நான் உடனே ஊருக்கு போய் அனுப்பா. என்ன சார் இத பாரு. நான் போய் உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற உண்மையை சொன்னா கூட அவன் நம்ப மாட்டான். அப்ப என்னென்ன பண்ண சொல்றீங்க? என் பொண்ணோட தொந்தரவு தாங்க முடியாமத்தா நீங்க வேலையை ரிசைன் பண்ணேங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் உங்க மனசை எப்படியாவது மாத்திடலாங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்த பிறகுதான் என் முடிவை நானே மாத்திக்கிட்டேன். இனி என் பொண்ணு உங்களை அடியோடு மறக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்க பொண்ணு என்ன மறந்து வாழறதுக்கு என்னால முடிஞ்ச எது வேணாலும் செய்யறேன். நீ உயிரோடு இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ மனசை என்னாலே மாற்ற முடியாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன சொல்லுங்க. எப்படி இத உங்ககிட்ட சொல்றதுல தயக்கமா இருக்கு தம்பி. எதுவா இருந்தாலும் சரி தைரியமா சொல்லுங்க. நீ ஒரு ஆக்சிடென்ட்ல ஓ என் டெட் பாடிய உங்க பொண்ணு பார்க்கணும் அவ்வளவுதானே. ரஞ்சித் செத்துட்டாரு நம்ப வைக்க நான் போட்ட இந்த டிராமாவால என் பொண்ணு இந்த நிலைக்கு ஆளாயிட்டா. நீங்க படிச்சவங்க இப்படி ஒரு மோசமான பிளான் செய்ய எப்படி சார் மனசு வந்தது? அப்ப எனக்கு வேற வழியே தெரியல டாக்டர். உங்க பொண்ணு எது கேட்டாலும் வாங்கி தந்த உங்களால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடியலையே. இப்ப வேதனைப்பட்டு என்ன சார் பிரயோஜனம்? என் பொண்ணு பழைய வைசாலியா மாறணும் டாக்டர். கவலைப்படாதீங்க பழைய வைசாலியா மாத்தி காட்டுறேன். சிஸ்டர் ஓபன் தி டோர். ரொம்ப நன்றி டாக்டர். எல்லாரையும் விட நல்லா படிக்கணும் சமூகத்துல பெரிய ஆள் ஆகணும்ங்கற ஆசையில சின்ன வயசுலயே ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன். அதுதான் நீங்க பண்ணின பெரிய தப்பு. உங்க சுதந்திரம் பறி போயிடுங்கற பயத்தினாலயும் உங்க சுயநலத்துக்காகவும் தான் நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்க. அன்பும் ஆதரவும் கிடைக்க வேண்டிய வயசுல அவளுக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. ஆமா டாக்டர் தப்பு என்னதுதான்? பெற்றோர்களோட பாசமும் வளர்ப்பு முறையும் தான் குழந்தைகளின் முன்னேற்றத்துக்கு நெடும் தூண். உங்களை போல உள்ள எல்லா பெற்றோர்களும் அதை உணரணும். Thank you.
Yeah.
கொஞ்சம் ஆடாம இருக்கணும். கண்ண தருங்க, அந்த கண்ணு. குட். இந்த பேஷண்ட் இப்படி ஆனதுக்கு செக்ஸ் தான் ஒரு காரணம். எதை வச்சு சொல்றீங்க? இந்த பேஷண்டோட ஹஸ்பண்ட் செக்ஸுக்காக ரொம்ப தொந்தரவு பண்ணுவான். வாட் இஸ் ஏ? இவங்க வீட்டு மாடியில் தான் நான் தங்கியிருக்கேன். அடிக்கடி பெட்ரூம்ல தகராறு வரும். அதை நான் நேர்லயே பார்த்திருக்கேன். அப்படிங்களா? ஆமா சார். அப்படின்னா மிஸ்டர் திவாகர், இந்த கேஸ் நீங்களே பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட். 18th வார்டு. திவாகர், ரேகா, ரெண்டு பேரும் வார்டு நம்பர் 6க்கு போங்க. எஸ் டாக்டர். உங்களுக்கு அசிங்கமா இல்ல? டைரக்டர் கிட்ட போய் இதெல்லாம் சொல்றீங்களே. எது அசிங்கம்? செக்ஸ் உறவுங்கிறது ஒரு புனிதமானது. அதை கொச்சப்படுத்துறவன் தான் அந்த பேஷண்டோட புருஷன். இத சொன்னதுல என்ன தப்பு? அடுத்து உங்க பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு நீங்க போய் பாத்தீங்க பாருங்க. அவ செஞ்ச தப்ப விட பெரிய தப்பு. ஒரு டாக்டர்ங்கிற முறையில தான் நான் அதை கவனிச்சது. மிஸ்டர் விஜய், ஹிப்னாட்டிசம் என்றால் நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். உடல் மனம் ரெண்டையும் ஒரு நிலைப்படுத்தி உங்க ஆள் மனசுல உள்ள கான்ஃபிளிக்ட தெரிஞ்சு நீக்கிட்டோம்னா உள் மனசுல உள்ள காயம் ஆறும், மனம் தெளிவு பெறும். இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்ப பாருங்க, கான்சென்ட்ரேட். இப்போ சாஞ்சிக்கங்க, நல்லா சாஞ்சிக்கங்க. மிஸ்டர் விஜய், லுக் அட் த சார்ட். கேன் யூ சீ த பிளாக் டாட்? எஸ் சார். ஓகே, கான்சென்ட்ரேட் யுவர் மைண்ட். உங்க மனசு இங்க தான் இருக்கணும். கான்சென்ட்ரேட் தி ஸ்பாட். டோன்ட் லுக் எனிவேர் ஹியர் யுவர் லுக். விஜய், மனச ஒருநிலைப்படுத்துங்க. நல்லா இழுத்து மூச்சு விடுங்க. மிஸ்டர் விஜய், கண்ணெல்லாம் கலங்குதா? இல்ல சார். ஆஹா, இப்ப நான் உங்களை தொடர்றது தெரியுதா? இல்ல சார். நான் இப்ப ஊசியால குத்துறது உங்களுக்கு வலிக்குதா? இல்ல சார். கால்லாம் மரத்து போயிருக்குமே, கையெல்லாம் வரைச்சு போயிருக்குமே, இந்த இடமெல்லாம் ஒரே இருட்டா தெரியணுமே. மிஸ்டர் விஜய், இப்போ உங்க இளமை கால நினைவுகள்லாம் வரணுமே, வருதா? விஜய், உன் மார்க் லிஸ்ட் மறந்து வச்சா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? கணக்குல 20 மார்க் வாங்கியிருக்க. உன் காதுல கேக்குதா இல்லையாடா? நீங்க படிச்சிருந்தா தெரியும். திமுறாவ பேசுற, வந்து என்ன பண்ற பாரு. வர வர என்ன எழுத்தா பேசுற, உன்னை என்ன செய்யற பாரு. விஜய், விஜய், பாபுவோட பந்த நீ எடுத்துட்டு வந்தியா? ஏன்டா அப்படி திருட்டு மொழி முடிக்கிற? நான் எடுக்கல சித்தி. அப்ப இது என்ன கொடுக்கட்டையா? செய்யறதை செஞ்சுட்டு பொய் வர சொல்றியா? உன் பாய்க்கு கூடு வச்சாதான் நீ திருந்துற. வாடா. வேண்டாம் சித்தி, வேண்டாம் சித்தி. உங்க பேர் விஜய் தானே? ஆமா. ஆ, உங்க ஃபாதர் பேர் என்ன? ராமச்சந்திரன். அவர் இப்ப இல்ல. உங்க அம்மா? சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அவங்க முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. அப்படின்னா உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? ஆமா. அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு என் சித்திய பிடிக்காது. அவங்க எதுக்கு எடுத்தாலும் நெருப்பால சுடுவாங்க, அடிப்பாங்க. ஓஹோ, அப்படியா? சித்தி உங்களை அடிக்கிறது, சூடு வைக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டார். உங்க சித்தி மேல உள்ள கோபத்துல உங்க மனைவி உடம்புல சூடு வைக்கிறது பெரிய தப்பு. சில நேரத்துல என் மனைவி கூட சித்தி பாதிரி தெரியுமா? மிஸ்டர் விஜய், எதையுமே நீங்க நல்லதா எடுத்துக்கணும். உங்க சித்தி உங்களுக்கு கண்டிஷன் போட்டத
நீங்க கொடுமைன்னு எடுத்துக்கிட்டீங்க. அப்ப அவங்க உங்களுக்கு கண்டிஷன் போட்டதுனால தான் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உயிரோட வேற இல்ல. அதனால அவங்களை மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க, புது மனுஷனா மாறுங்க. விஜய், நீங்க இப்ப புது மனுஷனா மாறி இருக்கணுமே. ஆமா டாக்டர், எனக்கு இப்ப புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு டாக்டர். வெரி கிளாட், வெரி குட். நான் என் வைஃப பாக்கணும். அவர் கண்ணுக்கு வைஷாலி மட்டும்தான் இந்த ஆஸ்பத்திரில பேஷண்டா தெரியுதா? சரி சரி, அவர்கிட்ட இதை நான் கேட்டதா சொல்ல வேண்டாம் என்ன? சரிங்க டாக்டர். பாருங்க, இனிமேலாவது உங்க மனைவி கிட்ட அன்பா இருங்க. எஸ் டாக்டர். மிஸ்டர் விஜய், உங்களுக்கு ஒரு மெடிக்கல் அட்வைஸ். நீங்க இவங்க கூட செக்ஸ் உறவு வச்சிட்டீங்கன்னா மறுபடியும் இதே நிலைக்கு அழைச்சிட்டு வர வேண்டியிருக்கும். சத்தியமா? என் பொண்டாடி கிட்ட இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன் டாக்டர். வெரி குட். ஓகே, ரைட், யூ ஆர் ரைட். போயிட்டு வரேன் சார். போயிட்டு வரேனா? டோன்ட் சே வரேன், போயிட்டே இருங்க. தேங்க் யூ டாக்டர், தேங்க் யூ டாக்டர். நல்லது. பண்ணு. கான்பரன்ஸுக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் சேர்மன் அவர்களே, நண்பர்களே, அனைவரையும் எங்கள் மருத்துவமனை சார்பில் வரவேற்கிறேன். ஒரு மனித பிறவிக்கு ஏற்படுகிற கொடுமையான நோய் மனநோய்தான். கேன்சர் நோய் இருப்பது மனிதனுக்கு தெரியும். இன்று உலகையே பயமுறுத்துக் கொண்டிருக்கும்
எய்ட்ஸ் நோயை பற்றி கூட மனிதனுக்கு தெரியும். மனிதன் செய்யக்கூடிய தவறினால் வரக்கூடிய நோய் எய்ட்ஸ். இப்படிப்பட்ட பலவித நோய்களை பற்றி மனிதனுக்கு புலப்படும். ஆனால் அவனுடைய ஆறாவது அறிவுக்கு புலப்படாமல் இருக்கும் ஒரே வியாதி மனோவியாதி தான். இதற்கு காரணங்கள் மனித உறவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளே. இத்தகைய மனவியாதியிலிருந்து மக்களை விடுவிக்க நமது இந்த கருத்தரங்கம் நல்ல கருத்துக்களை தரும் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. Dear friends, I welcome you all as a delegates in the conference. மனநோய் மருத்துவத்தை பத்தி, சிகிச்சை முறையை பத்தி நாம் ஆராய வந்திருக்கோம். இந்த நேரத்துல அந்த சிகிச்சையில சில மாற்றங்களை நாம் உண்டு பண்ண வேண்டும். இந்த சமுதாயத்தில் பாருங்க, மனநோய் மனநோயாளிகள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே வருகிறார்கள். அதற்கு நாம் என்ன சிகிச்சை செய்ய போகிறோம் என்பதை குறித்து உங்களது மேலான கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி வணக்கம். மருத்துவ முறையில இதுவரைக்கும் நான் ஒண்ணு பெருசா சாதிக்கல. அதனால சொல்ல போற கருத்துக்களை அதிக பிரசங்கித்தனமா இருந்தா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பொதுவா நம்ம நாட்டுல இருக்கிற இன்றைய சூழ்நிலையில மனோவியாதிகள் அதிகமா பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி சொல்றீங்க? வயிற்று பசிய போக்க எப்படி நம்ம திட்டம் திட்டுறோமோ அதே மாதிரி மனுஷனுக்கு மற்றொரு பசி இருக்கு. What do you say? காம பசி. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு தீர்வு காணணும். நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஆஷான்னு ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு ஏற்பட்ட அவல நிலைய உதாரணமா சொல்ல விரும்புறேன். 12 வயசு ஆனவனே ஒரு பொண்ணுக்கு செக்ஸ் ஹார்மோன்ஸ் அதிகமா உற்பத்தி ஆகுது. அதனால அவ ஒரு ஆண் துணையை தேடுறா. அதே மாதிரி ஆணும் பெண்ணை தேடுறான். பள்ளிக்கூடங்கள்ல செக்ஸ் எஜுகேஷன் இருந்திருந்தா ஆஷா மாதிரியான இளம் பெண்கள் மனநோயாளியா மாறி இருக்க மாட்டாங்க. இந்த யோசனைய மும்முரமா செயல்படுத்ததானே நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்துல செக்ஸ் எஜுகேஷன் சேர்க்கணும்னு டாக்டர் ரேகா சொன்னாங்க. அதை நான் வரவேற்கிறேன். படிக்கிற வயசுல மன உறுதியை உருவாக்க கட்டுப்படுத்த நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு வழி இருக்கு. என்ன வழி? தியானம். தியான வகுப்புகள் மற்றும் உடற்பயிற்சி யோகாசன வகுப்புகளை பள்ளிக்கூடங்களை கட்டாய பாடங்களா புகுத்தணும். தியானத்தை சரிவர உணர்ந்தா காமப்பசியை அழிக்க முடியும். காமப்பசிங்கிற கொடிய நோயை அழிக்காட்டா எச்ஐவிங்கிற உயிர்கொல்லி வைரஸ் மனுஷன் அழிச்சிடும். மேற்கத்திய நாடுகளில் சில பேர் சிறு வயதிலேயே போதை கடுமையாகி விடுகிறார்கள். ஷீலா என்ற இந்த அவலை பெண்ணும் இப்படி மனநோயாளி ஆனவள் தான். கற்பழிப்பு கொலை நடக்க காரணமே காமம் தான் என பத்திரிகைகளில் வரும் செய்திகள் சொல்கின்றன. காம அரக்கரிடமிருந்து நாம் நம்முடைய சந்ததிகளையாவது எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். நம் நாட்டில் எத்தனையோ வித திருமணங்களை அரசு அனுமதித்திருக்கிறது, பிரச்சாரமும் செய்திருக்கிறது. ஆனால் மரணோயிலிருந்து விடுபட்ட பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொள்ள யாரும் முன் வந்ததில்லை. சின்ன ரெக்வஸ்ட், வைஷாலி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன். தேங்க்யூ சார். இந்த முடிவுக்கு ஒரு காரணம் வைஷாலி என்ன அவ காதல ரஞ்சித்துன்னு பழகிட்டு இருக்கா. நான் அவகிட்ட பழக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவளோட நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது நவ் ஷீ இஸ் 90% ஓகே. இப்ப இந்த நேரத்துல நான் அவளை விட்டு பிரிஞ்சிட்டா அவளோட மனநிலை பழைய நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டா அதை விட சந்தோஷம் வைஷாலிக்கு வேற எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களையே தான் வருங்கால கணவனாக நம்பி கனவு கோட்டை கட்டிருக்கிறா ரேகா. அந்த கோட்டையெல்லாம் இடிஞ்சி ரொம்ப நாளாச்சு டாக்டர். வைஷாலி திவாகருக்குன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற ரேகா? எனக்கு இந்த திவாகர் இல்லைன்னா வேற ஒரு திவாகர் நிச்சயமா கிடைப்பாரு. ஆனா வைஷாலிக்கு அப்படி இல்ல. இந்த திவாகர் கைவிட்டா அவ நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இப்ப உங்க பர்மிஷன் தான் வேணும் சார். ஒரு பேஷண்ட் குணமாகி அவங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்பட்டா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் நாள் நிச்சயம் நானா தான் இருக்கும். ரேகா, எதுக்காக திடீர்னு போன் பண்ணி என் ஹாஸ்டலுக்கு வர சொன்ன? ஏதாவது முக்கியமான விஷயமா? திவாகர், உங்க இந்த முடிவுக்கு என் இதயிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லத்தான். வைஷாலி வாழ்க்கையில அணிஞ்சு போன விளக்கை ஏத்தி வைக்க நான் முன்வந்ததுல தப்புன்னு நினைக்கிறேன். லெட் அஸ் சிட்டியா. இந்த நேரத்துல நான் உங்களை இங்க வர சொன்னதே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். சேச்சே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரேகா, உனக்கு ஒரு நல்ல கணவர் அமையணும். அதை விட பேரும் புகழும் உள்ள ஒரு நல்ல மனநல மருத்துவராகணும். அதான் என்னோட ஆசை.
அதுக்கு பேர் தான் விஜய். That's all right. நான் புறப்படுறேன். பை. வைஷாலி மாதிரி மனோவியாதியால பாதிக்கப்பட்டு விடுதலை கிடைச்ச பெண்களுக்கு வாழ்வு கொடுக்க திவாகர் மாதிரி கோடிக்கணக்கான இளைஞர்கள் நம்ம நாட்டில் உருவாகணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன சார், உங்களுக்கு பூர்ண சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதம். வாக்கு மிஸ்டர் திவாகர், மாலை போடுங்க. வரேன் டாக்டர். வரேன், எல்லாருக்கும் வரேன். See you. வாங்க. நோய் மனநோய், இதனால் வாழ்விழந்த மனநோயாளிகளிடம் அன்பு காட்டுவது ஒன்றே அற்புத மருந்து.